மீண்டும் நடைமுறைகளில் மாற்றம். இன்று முக்கிய தீர்மானங்கள் எடுக்கவுள்ள அரசாங்கம். முழு நாடும் முடங்கப்படும் அபாயம். இலங்கையில் ஊகமடுக்கும் புதிய வைரஸ். 14 பேர் பலி. பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு விடுத்த கோரிக்கை. இலங்கை மக்களுக்கு வெளியான அதிர்ச்சிகரமான தகவல். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல விடயங்களை கருத்தில் கொண்டு 2 வார காலத்துக்கு அரசு அலுவலகங்கள் மற்றும் பாடசாலைகளை இணையத்தில் நடத்துவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாட்டின் 4வது எரிபொருள் பாவனையை குறைப்பது தொடர்பில் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தி வருகின்றது. இந்த நிலையில் இது தொடர்பான இறுதி தீர்மானம் அடுத்த சில மணித்தியாலங்களில் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக அரசாங்கத்தின் விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் இன்று இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுவரையில் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் எரிபொருள் மற்றும் எரிவாயுவை பெற நீண்ட வரிசைகள் ஏற்பட்டுள்ளது. சில இடங்களில் வரிசைகள் 2.3 கிலோமீட்டர் தாண்டியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதேவேளை இந்திய கடன் திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்படும் கடைசி டீசல் கப்பல் நேற்று தினம் இலங்கை வந்தடைந்தது. அதன்பின் எரிபொருள் கப்பலின் பின்னர் மீண்டும் பணம் செலுத்துவதன் மூலம் இலங்கைக்கு அடுத்த எரிபொருள் கப்பல் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்படி இருப்பினும் நாட்டில் நிலவும் அந்நிய செலவாணி நெருக்கடிக்கு முகம் கொடுத்து எரிபொருள் மற்றும் எரிவாயு கப்பல்களுக்கு பணம் செலுத்துவதில் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் 20% தனியார் பஸ்கள் மாத்திரமே இயங்கும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமுடு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். 4வது 13,000 பஸ்கள் இயக்கப்பட்ட போதிலும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக 4,000 குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள தற்போதைய எரிபொருள் நெருக்கடி காரணமாக முழு நாடும் முடக்கப்படும் அபாயத்தில் இருப்பதாக கல்விசாரா ஊழியர்கள் தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள தற்போதைய எரிபொருள் நெருக்கடி காரணமாக முழு நாடும் முடக்கப்படும் அபாயத்தில் இருப்பதாக கல்விசாரா ஊழியர் தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது. கண்டியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் அஜித் திலகரத்ன, தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு மத்தியில் கடமைக்கு சமூகம் அளிப்பதில் அரச ஊழியர்கள் பல சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவித்தனர். இலங்கையிடம் 6,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மாத்திரமே கையிருப்பில் இருப்பதென்றும் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு எதிர்பார்க்கப்படும் திகதி தொடர்பில் தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை எனவும் அஜித் திலகரத்ன மேலும் குறிப்பிட்டுள்ளார். டீசல் இறக்குமதியின் ஒரு தொகுதி நேற்று கிடைத்துள்ளதாக தெரிவித்த அவர், எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாதுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாவிட்டால் எதிர்காலத்தில் நாடு ஸ்தம்பிதமடைந்து முடக்க நிலைக்கு செல்லும் எனவும் கூறியுள்ளார். இதன்போது முடக்க நிலையை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிடாத போதிலும் தொலைநோக்கேற்ற முடிவுகளால் மக்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை சமாளிக்க இயலாமையின் விளைவால் அவ்வாறான நிலைமைகள் உருவாகும் என அஜித் திலகரத்ன மீதம் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ரத்னபுரி மாவட்டத்தில் இன்ஃப்ளூவன்சா வைரஸ் தொற்று மிக வேகமாக பரவி வருகின்றது. கலாவாணி பிரதேசத்தை அண்மித்து இந்த இன்ஃப்ளூவன்சா நோய் வேகமாக பரவி வருவதாக சப்ரகமுக மாகாண சுகாதார சேவை வைத்திய பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணரங்க தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இதுவரையான காலம் வரை இன்ஃப்ளூவன்சா நோய் தாக்கத்தினால் 14 பேர் உயிரிழந்துள்ளதாக அவர் கூறுகின்றார். ஏப்ரல் மாதத்தில் 11 நோயாளர்களும் மே மாதத்தில் 6 நோயாளர்களும் ஜூன் மாதம் 103 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நோய் தாக்கத்தினால் அதிகளவில் பெண்களே பாதிக்கப்படுகின்றனர். இதன்படி 75 பெண்களும் 33 ஆண்களும் 12 சிறார்களும் அடங்குவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இன்ஃப்ளூவன்சா நோய் தொற்றினால் உயிரிழந்தவர் அனைவரும் 75-க்கும் மேற்பட்டவர் என கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உள்ள பாடசாலைகளில் கல்வி பயிலும் தூர பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தமது பிரதேசத்திற்கு அருகிலுள்ள பாடசாலைகளில் இணைக்குமாறு கோரிக்கை விடுக்கும் நிலையில் அதிகரித்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தற்போது நிலவும் எரிபொருள் நெருக்கடி, போக்குவரத்து மற்றும் பொருளாதார பிரச்சினை காரணமாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுவதாக கல்வி அமைச்சின் தேசிய பாடசாலைகள் தொடர்பான பணிப்பாளர் ஹிட்ஸ்ரீ லியனக்கே தெரிவித்துள்ளார். இதற்கமைய இந்த ஆண்டு இறுதி வரையில் மாத்திரம் குறித்த மாணவர்கள் தங்களது இருப்பிடத்துக்கு அருகிலுள்ள பாடசாலைகளில் தற்காலிகமாக இணைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரியவந்துள்ளது.
நாட்டில் இயந்திரங்களுக்கு தேவையான எண்ணெய் பற்றாக்குறை காரணமாக எதிர்காலத்தில் ரயில்களை இயக்க முடியாமல் போகலாம் என ரயில்வே துறைக்குழு தெரிவித்துள்ளது. தற்போது இயந்திரங்களுக்கு தேவையான எண்ணெய் இன்னும் 2 மாதங்களுக்கு மாத்திரமே போதுமானதாக உள்ளதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இயந்திர எண்ணெய் இறக்குமதிக்கான கடன் கடிதங்களை திறக்க டாலர்கள் இல்லை எனவும் ரயில்வே துறைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சூழ்நிலையில் தற்போது இயக்கப்படும் ரயில்களில் ஒரு பகுதி சேவையில் இருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இயந்திரங்களுக்கு தேவையான எண்ணெய் இந்தியா மற்றும் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. இதேவேளை தற்போதைய பொருளாதார நெருக்கடி காரணமாக ரயில்களில் பயணிப்போரின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளது. இதன் பிரகாரம் ரயில் நிலையங்கள் பொதுமக்களினால் நிரம்பி வழிவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் நடைமுறைகளில் மாற்றம், இன்று முக்கிய தீர்மானங்கள் எடுக்கவுள்ள அரசாங்கம். முழு நாடும் முடங்கப்படும் அபாயம். இலங்கையில் வேகமடுக்கும் புதிய வைரஸ், 14 பேர் பலி. பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு விடுத்த கோரிக்கை. இலங்கை மக்களுக்கு வெளியான அதிர்ச்சிகரமான தகவல்.